வாழ்க வளமுடன். நலம் பகிர்வோம் சேனலுக்கு நண்பர்களை வரவேற்கிறேன். இந்த பகுதியில் நம்ம வந்துட்டு இயற்கை உணவு பகுதியில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது வந்துட்டு ஃப்ளேவரில் அது கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கூட்ட போகிறோம். பீட்ரூட் கொஞ்சம் சேர்த்து பீட்ரூட் தக்காளி சாதம் செய்ய போகிறோம். இது வந்துட்டு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த மாதிரி இயற்கை உணவுகளை எடுத்துக்கும் போது மிக விரைவாகவும் மிக எளிதாகவும் வந்துட்டு உடல் எடையை குறைக்க முடியும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அவளை பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்டி தண்ணியில் அலசி அதை வெளியில் எடுத்து இந்த மாதிரி தட்டில் உலர வச்சுருக்கோம். நல்லா சாதம் மாதிரி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த அவளை வந்துட்டு கொஞ்சம் பதப்படுத்திக்க போகிறோம். என்ன பண்ணுறோன்னா முதல்ல ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் வந்துட்டு செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் முதல் தேர்வு. தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்ல எண்ணெய் செக்கு எண்ணெய் இருந்ததுன்னா பயன்படுத்துங்க. ரெண்டும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ வந்துட்டு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது எதுக்குன்னா இது நல்லா வந்துட்டு இந்த அவலை வந்துட்டு நல்லா ஒரு பஞ்சு மாதிரி சாஃப்டாகும். அதே போல் இது செக்கில் ஆட்டின எண்ணெய்ங்கிறதுனால இதனால் நமக்கு எந்த விதமான விளைவுகளும் கிடையாது. ரொம்ப நல்லது. இதை வந்துட்டு இந்த அவலை வந்துட்டு இப்போ நல்லா கிண்டி விட்டுருக்குங்க. இது மாதிரி எல்லா இதுலேயும் ஆயில் மிக்ஸ் ஆகலாம். இந்த மாதிரி வந்துட்டு நல்ல எண்ணெய்களை வந்துட்டு பயன்படுத்தும் போது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியம். இது எண்ணெய் வந்துட்டு ஹீட் ப்ராசஸ் பண்ணாத எடுக்கப்பட்ட எண்ணெயாக இருக்கணும். நல்லா செக்கில் மரச்செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்தால் மிகச்சிறப்பு. எப்போவுமே எண்ணெய் வந்துட்டு சூடுபடுத்தும் போது தான் அதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் வந்துட்டு கெட்ட கொழுப்புகளாக மாறும். இப்போ திரும்ப தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சாதம் செய்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு பீட்ரூட் தக்காளி சாதம் செய்யறதுக்காக என்னன்ட்டு ஒரு தக்காளி எடுத்துருக்கோம். கொஞ்சம் போல் ஒரு 20-30 கிராம் அளவுக்கு ஒரு கொஞ்சம் போல் பீட்ரூட் எடுத்து துருவி வச்சுருக்கோம். அடுத்து புதினா கருவேப்பிலை மல்லி மூணு பொடியாக நறுக்கி கொஞ்சமாக எடுத்துருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். காரத்துக்காக பார்த்திங்கன்னா ஜீரகம் இஞ்சி மிளகு மூணும் சேர்த்து அரைச்சது. இது இது பார்த்தீங்கன்னா நம்ம ரசத்துக்கெலாம் அரைப்போம் இல்லைங்களா அந்த பச்சையாக, அந்த ஒரு விடுது தான் இது. இது வந்துட்டு காரத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு வந்து மிளகாயை வந்துட்டு பயன்படுத்துறது வந்துட்டு தவிர்த்துருங்க. கையை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு இந்த தக்காளி வந்துட்டு மிக்சியில் போட்டு அடிக்கூடாது, கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. எந்த அளவுக்கு பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ வெறும் தக்காளி சாதம் மட்டும் செய்யணும்னா இந்த தக்காளி பிசைஞ்சு இது பண்ணிக்கோங்க. பீட்ரூட் வந்துட்டு எடுத்துருங்க. ஆனால் பீட்ரூட் வந்துட்டு உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. பீட்ரூட் இது கூட கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. இப்போ வந்துட்டு இது கூட மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல், இது பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி ஜீரகம் விழுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டுங்க. இப்போ வந்துட்டு காரம் உப்பு பார்த்துக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் பெப்பர் தூள் தனியாக சேர்த்துக்கலாம். இந்த ஜீரகம் இஞ்சி விழுது இல்லைனா பெப்பர் தூள் ஜீரகத்தூள் வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக சேர்த்துக்குங்க. இப்போ இதில் வந்துட்டு பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் துருவல், நம்மளுடைய புள்ளி மல்லி புதினா தூ எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டுருக்குங்க. பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பீட்ரூட் சேர்க்குறதுனால லைட்டாக இனிப்பு இருக்கும். அந்த இனிப்பை இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் காரத்துக்கு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. உப்பு காரம் கரெக்டாக இருக்குது.
இப்போ இதில் வந்துட்டு நம்ம அந்த அவல் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அவளை வந்துட்டு நல்லா கிண்டி விடுங்க, அவள் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி. இந்த சாதத்தை வந்துட்டு நம்ம அப்படியே சாப்பிடலாம். இல்லை இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் சைடிஷ் வந்துட்டு கூட வந்துட்டு தேங்காய் துவையல் இல்லைனா வேர்க்கடலை துவையல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த சாதத்துக்கு லைட்டாக கொஞ்சம் போல் பாருங்கள், ஒரு சிட்டியை விட கொஞ்சம் அதிகம் கரம் மசாலா தூள் சேர்த்துறேன். இது வந்துட்டு ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். இது சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும், அதுக்காக வந்துட்டு இந்த கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல். இந்த சாதத்தை வந்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருங்க, அப்படியே மூடி வச்சுருவோம். நம்முடைய பீட்ரூட் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நலம் பகிர்வோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உடன் ஆரோக்கியமான உணவு முறை வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி.